அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிப்ளமா இன் நர்சிங், அதாவது சயின்ஸ் குரூப் இருக்கவங்களுக்கு இன்னைக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதை பற்றி பேச போகிறோம். அதே மாதிரி நேற்று கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆன டிப்ளமா இன் ஃபார்மசி, டிப்ளமா இன் ஆப்டோமெட்ரி, அவங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பக்கத்தில் இருக்க பில்லை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்மளுடைய எந்த ஒரு வீடியோ வந்தாலும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நம்மளுடைய டிப்ளமா இன் நர்சிங்க்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, சயின்ஸ் குரூப்புக்கு இன்னைக்கு 24ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்கும் கவுன்சிலிங் நடக்குது. அது 10 மணிக்கு ஆரம்பிக்குது. ஸோ லிங்க்கு வந்து கொஞ்சம் டிலே பண்ணி ஒரு 11 மணி கூட வரலாம். அப்படி லிங்க் உடனே வந்துடாதுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ நீங்கள் லிங்க் வந்ததுக்கப்புறம் உங்களுடைய ஏஆர் நம்பர் அல்லது இமெயில் ஐடி அல்லது லாகின் ஐடியை கொடுத்து பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணணும். ஸோ பண்ணதுக்கப்புறம் உள்ள உங்களுக்கு பேமெண்ட் கேட்வே இருக்கும். ஸோ அதுக்கு 250 ரூபீஸ் பே பண்ணணும். ஸோ பே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில் லிங்க் வரும். ஸோ சாய்ஸ் லிங்க் இருந்தால் அதில் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு 27ஆம் தேதி ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டருக்கு வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். 30ஆம் தேதி காலேஜ் ரிப்போர்ட் பண்ணணும். உங்களுக்கு லிங்க் உள்ளே போகும்போது சில டைமிங்கள் வந்து என்ன செய்யாதுன்னா, உள்ளே ஒர்க் ஆகாமல் இருக்கும், உள்ளே போக முடியாமல் இருக்கும். ஸோ ஒன்று, நீங்கள் பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லாது ஏஆர் நம்பரையும் பாஸ்வேர்டை ஒரு தடவை ரீசெட் பண்ணிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உள்ளே லாகின் ஆயிரும். கொஞ்சம் நெட்ஒர்க் எரர்ஸ் வரத்தான் செய்யும். ஏன் அப்படின்னா, டிப்ளமா இன் ஃபார்மசியும் டிப்ளமா இன் ஆப்டோமெட்ரி அவங்களும் இந்த கவுன்சிலிங்குள்ளே இதே டைமிங்கில் போயிட்டுருப்பாங்க, நீங்களும் புதுசாக போகிறீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் நெட்ஒர்க் எரர் இருக்கத்தான் செய்யும். அதனால் நீங்கள் ஒன்ஸ் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா, பேமெண்ட்டு, சாய்ஸ் ஃபில்லிங், லாக்கிங் எல்லாமே ஒரே நாளில் ஒரே டைமில் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. சார், இப்போ எங்களுக்கு சீட் மேட்ரிக்ஸ் வந்து வெளியிடலையா அப்படின்னு கேட்டிருப்பீங்க. சீட் மேட்ரிக்ஸ் நேற்று ஈவினிங் வந்து உங்களுக்கு வெளியிட்ருக்காங்க. இந்த இருக்கு பாருங்க, டென்டேட்டிவ் சீட் மேட்ரிக்ஸ், நிறைய சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது எல்லா காலேஜஸ்லும். கிட்டத்தட்ட ஒரு 80 சீட்லேருந்து 75 சீட்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஒரே பண்ண வேணாம், கண்டிப்பாக உங்களுக்கு அட்டன் பண்ணுற எல்லாருக்கும் சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ பயப்படாமல் போய் அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது சயின்ஸ் குரூப்புக்கு. அதேமாதிரி நிறைய பேர் இந்த ஃபார்மசிக்கு வந்து நேற்று டிப்ளமா இன் ஃபார்மசிக்கு நேற்று வந்து போய் ஆன்லைன் அட்டன் பண்ணாங்க. அவங்க சொல்கிற இஷ்யூஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, சார் எங்களுக்கு நெட்ஒர்க் ஒர்க் ஆகலைன்னு, அப்புறம் அதுக்கப்புறம் ஒர்க் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நீங்களும் சாய்ஸ் ஃபில்லிங்கை நல்லா பண்ணுங்கள். இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள், தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இதில் சர்டிஃபிகேட் இன் டிப்ளமா கோர்ஸுக்கு தனியாக போகணும், ஃபார்மசி கோர்ஸுக்கு தனியாக போகணும், ஆப்டோமெட்ரிக்கு தனியாக போகணும். ஸோ இதில் ஆப்டோமெட்ரி போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் நடக்கும். அதேமாதிரி அதர் டிப்ளமா கோர்ஸஸ், அதாவது மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல், மல்டி ஒர்க்கர்ஸ், அதுக்கெலாம் தனித்தனியாக போகணும். இதில் போய் உங்களுக்கு லாகின் ஐடி, யூசர் ஐடி, பாஸ்வேர்டை கிளிக் பண்ணிங்க. அந்த இருக்கில் டிப்ளமா இன் ஃபார்மசி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ அதில் கொடுத்து நீங்கள் உள்ளே லாகின் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் டிப்ளமா இன் ஃபார்மசி, டிப்ளமா இன் ஆப்டோமெட்ரிக்கு பண்ணாதவங்க இன்னைக்கு அல்லது நாளைக்குள்ளே போய் பண்ணிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே நிறைய பேருக்கு சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளுக்கு. தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள், எந்த ஒரு நியூ அப்டேட்டாக இருந்தாலும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். தேங்க்யூ.